வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் எப்படி இருக்கும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு எப்படி இருக்கும் என்பது குறித்த ஆய்வறிக்கை. 2023 தென்மேற்கு பருவமழை காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் எப்படி இருக்கும் என்ற அறிக்கையில் 2023 ஜூன் 26 திங்கட்கிழமை அதிகாலை அப்டேட்ஸாக நம்ம நீண்டகால அறிக்கையில் தென்மேற்கு பருவமழை சீராகத்தான் இருக்கும், தொடக்கம் வந்து கொஞ்சம் அணைகளில் இறங்கு முகத்தை தான் கொடுக்கும், ஆகஸ்டில் தான் சிறப்பான தென்மேற்கு பருவமழை இருக்கும், செப்டம்பர் அக்டோபரில் தான் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளாவில், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் தொடங்கி சுமார் ஒரு மாத காலத்தை வீணடித்துவிட்டு இறுதியில் ஜூன் 30 தற்பொழுது சாரல் தொடங்கி இருக்கிறது. கேரளாவிலே லேசான மிதமான மழை பொழிவாக பொழிகிறது, ஒரு சில இடங்களில் சற்று கனமழை பொழிவோ பொழிகிறது. இதோட தாக்கம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. நம்பிக்கை கொடுக்கும் என்றோம், நம்பிக்கை கொடுக்கும் வகையில் மேகம் சூறல் சாரல் எல்லாம் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு கணவாய் பகுதிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கும் நேற்றை விட கூடுதல் சாரல் கிடைக்கும். நேற்றைக்கு பொள்ளாச்சி வடக்கு, கோவிந்தாபுரம், வழுக்குப்பாறை, அப்பாத்திக்கொண்டர் பகுதி, பொள்ளாச்சி மேற்கு, சமத்தூர் போன்ற பகுதிகளெல்லாம் சாரல் வந்திருக்கும், தூரல் வந்திருக்கும், மேகமூட்டங்கள் இருந்திருக்கும். மீனாட்சிபுரம்லாம் லேசான ஒரு நனைக்கும் ஒரு மெல்லிய தூரல் மழைப்பொழிவு கூட கொடுத்துருக்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தெற்கு மேற்கு சிறலை கொடுத்துருக்கோம். அட்டப்பாடி பகுதி வரைக்கும், எல்லையோர பகுதி வரைக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையோர பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவே கொடுத்துருக்கிறது, அதாவது ஓடும் அளவிற்கு. தோவாளை வரைக்கும் அந்த மழைப்பொழிவு எட்டியிருக்கிறது, ஆரல்வாய் மொழியை நெருக்கமாக வந்து. ஆக மழைப்பொழிவு நேற்றை விட இன்றைக்கு கூடுதலாக இருக்கும், ஆனால் பெரிய அளவிலே கொட்டிடாது, லைட்டு சில புள்ளிகள் கூடுதலாக இருக்கும். நாளை அப்பாஜி கொன்றுமதி உள்ள, அதாவது கேரள எல்லையோர பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு, வழுக்குப்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். அதை தாண்டி நேகமும் மறைக்கும், சாரல் தூரல் விழும், மேகமூட்டங்கள் கூடுதலாக இருக்கும், நனைக்கும் மழை கூட பொள்ளாச்சி வடக்கு கொடுக்கும். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சரி, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும். தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலையும் ஏலக்காய் சாகுபடி பகுதியிலையும் லேசான மழைப்பொழிவு நாளை இருக்கும். மாலை இரவில் வால்பாறை பகுதியில் மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை நீலகிரியிலையும் மேற்கு பகுதியிலையும் தெற்கு சைடுலையும் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வயநாடு குடகு பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு கண்டிப்பாக பொழியும், சற்று கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்குது. கனமழை ஓரிடங்களில் இருக்கும். பெரிய அளவிலே அணைகளுக்கு நீர்வரத்து இல்லைனாலும் நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் நீர்வரத்து சற்று அதிகரிக்கும். நாளை மறுதினம் இன்று போல் இருக்கும், இன்றைக்கு மாலை எப்படி இருக்கோ அதே போல். அப்புறம் மாத இறுதியில் நேற்று போல் இருக்கும். அப்புறம் மீண்டும் 1ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 2ஆம் தேதியிலிருந்து இன்று போல் அமையும், 3ஆம் தேதியிலிருந்து நாளை போல் அமையும், அதாவது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதலாகவே தாராபுரம் வரைக்கும் சூழல் கொடுக்கும் வகையில், தமிழ்நாட்டில் பெருமளவில் வெப்பசலன இடிமழை பொழிவை கொடுக்கும் வகையில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், கணவாய் பகுதிகளிலையும் மிதமான சற்று கனமழை பொழிவு கொடுக்கும் வகையில் 4ஆம் தேதியிலிருந்து அமையும். காற்றுப்பகுதி நெகமும் கருமபுரம் காட்டப்பட்டு தாசநாயகமலையும், அதாவது உடுமலைப்பேட்டை பல்லடம் இடைப்பட்ட பகுதியில் கூட லேசான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவெல்லாம் ஜூலை 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுக்கும். இப்படி ஜூலை முதல் வாரத்தில் ஒரு 3 நாள், ஜூலை 2ஆம் வாரத்தில் ஒரு 3 நாள், அது வந்து 13, 14, 15 தேதிகளில் இருக்கும். ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் இல்லாமல் போய்விடாது, வறண்ட காற்றும் வெயிலெலாம் கிடையாது, அதிக வெயிலெலாம் கிடையாது. இப்போது நேற்று இருப்பது போல் இருக்கும், அதாவது குளிர்ந்த சீதோஷ்ண நிலை,
சாரல் தூரல் இப்படி இருக்கும், சுத்தமாக காய்ந்து போய்விடாது. ஆக அப்படியே இருந்துட்டு இருக்கும் தின்மேற்கு பெருமடை, மூணு நாள் வழுக்கும், அப்புறம் அப்படியே மேல தீவிர குறைஞ்சிருக்கும், அப்புறம் ஒரு மூணு நாள் வழுக்கும். ஆனால் முதல் வழுக்கிறத விட ரெண்டாவது வலுத்து பெய்யக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அடுத்தது வலுத்து பெய்யக்கூடிய மூன்றாவது நாள் இன்னும் கொஞ்சம் வலுத்து இருக்கும். அப்புறம் நாலு நாள் தீவிரம் குறைஞ்சிருக்கும். இந்த மூன்று நாள் என்னென்னா ஒடிசாகிட்டு இருக்கிறது, நான்கு நாள் என்னங்கிறது வட இந்திய நிலப்பகுதியில் போகிறது. அதுதான் பிரச்சனை. இதில் படிப்படியாக ஆகஸ்டில் நல்லா வலுத்துரும், அணைகள் பிஏபிக்கெல்லாம் மேட்டூருக்கெல்லாம் நீர் வரது கூடும் ஆகஸ்ட்டில். ஆகஸ்ட் இறுதியிலே நல்லாவே இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில், அக்டோபர் 20 வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகிற நிகழ்வு காரணமாக இந்த மாதிரியெல்லாம் உள் மூணு நாள் பெஞ்சிட்டு நாலு நாள் போகாது, ஏழு நாளும் மழை இருக்கும். அதில் மூன்று நாள் வலுத்துருக்கும், நான்கு நாள் வலு குறைந்திருக்கும். ஆனால் இந்த சாதாரணமாக மூன்று நாள் வலுக்குது பார்த்தீங்களா, அந்த அளவிற்கு இருக்கும் வலுந்து வலு குறைந்த நாள் அந்த செப்டம்பரில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு. ஆக செப்டம்பர் அக்டோபரில் இருக்கக்கூடிய மழைவு அக்டோபர் 20 வரைக்கும் வலுத்து பெய்யக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் சாதாரண நாட்களில். மூன்று நாள் கனமழை பொழிவாகவே இருக்கும், நல்ல கனமழை பொழிவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபரில். ஆக அணைகள் நிரம்பி உபரி நீர் திறக்கும் வகையில் செப்டம்பர் அக்டோபர் இருக்கும். ஆகஸ்ட்டு முன்பகுதியில் வரத்து அதிகரிக்கும், பின்பகுதியில் திறப்பை விட வரத்து கூடுதலாகவே இருக்கும், ஏறுமுகத்துக்கு போகும் அணைகள்லாம். ஆக அணைகள் நீர்வரத்தோ தென்மேற்கு பருவமழை எந்த பிரச்சனையும் கிடையாது, தொடக்கம்தான் பிரச்சனை. அந்த தொடக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது இந்த ஆண்டு. ஆகவே எந்தவித கவலையும் வேண்டாம், நீண்டகால பயிர் வைத்திருப்பவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. தென்னை போன்ற விவசாயிகளுக்கெல்லாம், மா தென்னை போன்ற பகுதி விவசாயத்திற்கு, தோட்டக்கலை பயிர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. புடலை, அதாவது அவரை, பாகல், நிலக்கடலை போன்ற பகுதிகளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. அது வந்து சீராக அவங்க நினைக்கும் போது மழை கொடுக்காது, நம்ம அதுக்கு தான் பண்ணை குட்டை வச்சுக்கணும். இனிமேல் எதிர்காலம்லாம் அப்படித்தான், நாம் நினைக்கும் போது மழை கொடுக்காது. அதிக வேர் ஆணி வேர்லாம் இல்லாத ஒரு இது விவசாயம்னா பண்ணை குட்டை அமைத்திருந்தால் தான். மழைநீரை சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். இன்றைக்கை விட தென்மேற்கு பருவமழை நாளை கொஞ்சம் கூடியிருக்கும், நாளை மறுநாள் இன்று போல் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.